ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ எய்டி அம்மம் கேமிங் தமிழ் சேனல் கீஸ். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கேமுக்குள்ளே இன்றைக்கி வந்துருக்கிற தீபாவளி ஈவெண்ட்டோட ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட்டு தான். அந்த ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு டிவைன் வாரியரோட பண்ணு தான். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தோன்னா, யாருக்குமே பழக்கப்படாத ஒரு புது ஈவெண்ட்டாக ஃப்ரீ ஃபயரை பொறுத்தளவுக்கு இருக்குது. பட் இதே மாதிரி நிறைய கேம்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய பேர் ப்ளே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் மெயினாக வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண வந்து பாருங்க, தயவு செஞ்சு ஒரே லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்கு வந்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேமுக்குள்ளே வந்துருக்கிற கேலண்டர் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது தீபாவளியோட அஃபிஷியலான கேலண்டர். இந்த ஈவெண்ட் படி நமக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பின்னாடி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணல அப்படின்றதான் உண்மை. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த மேஜிக்லாம் கொடுக்குறாங்க. ஸோ 12ஆம் தேதி அப்புறமா தீபாவளி ராயல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து சொல்லிடுறேன், புதுசு கிடையாது. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது டிவைன் வாரியர் அப்படின்ற இந்த ஒரு பண்டில் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிவைன் வாரியர் அப்படின்ற பண்டிலோட ஸ்பெஷலான ஈவெண்ட்டில் வந்து போயிடலாம். ஈவெண்ட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும், ஒரு சிம்பிளான ஈவெண்ட் தான். பட் இது ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் என்ன அப்படின்னு நம்ம அதில் வந்து சொல்லிடுறேன். ஸோ இங்கே இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் போர்டு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த செஸ் போர்டில் நமக்கு ஏகப்பட்ட சிப்பாய்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அதாவது நிறைய வீரர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம சண்டை போட்டு ஃபைனலாக இருக்கிற கிங்கை வந்து தோக்கடிக்கணும். அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்ரு. பட் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சிப்பாயும் இருக்காங்க இல்லையா, அதாவது ஒவ்வொரு வீரருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர் அப்படின்றத தலைக்கு மேல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்க அப்படினா 8 னு போட்டுருக்குது, இங்க பாத்தீங்க அப்படினா 3 னு போட்டுருக்குது, இங்க பாத்தீங்க அப்படினா 2 னு போட்டுருக்குது. இதுதான் அந்த வீரரோட பவர்ங்க, ஓகேவா? சோ அந்த பவருக்கு மேல நம்ம இருக்கும் பட்சத்துல தான் நம்ம அவரை அடிக்க முடியும். சப்போஸ் நமக்கு மேல அவங்க இருந்தாங்க அப்படினா நம்ம அவர்கிட்ட போய் சண்டைக்கு போறோம்னு வெச்சுக்கோங்களேன், அடிச்சு தோச்சு பந்தாடி பின்னாடி அனுப்பிடுவாப்ல. சோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த சைடு மூவ் பண்ணனும் அப்படிங்கறத தெரிஞ்சு மூவ் பண்ணனும், ஓகேவா? சோ இந்த கட்டத்துக்குள்ள நம்ம அங்கட்டு இங்கட்டு மூவ் ஆகி போறதா நம்ம வேலை. கடைசியா கிங் அடையணும், அவரோட சண்டை போட்டு அவரை சோலிய முடிக்கணும். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்ரி தவிர ஒரு ஒன்றுமே கிடையாது. பட் நீங்கள் இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா போக முடியாது. ஒன்று முன்னாடி போகணும், பின்னாடி போகணும், சைடில் போகலாம், ஓகேவா? ஸோ இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடாகல சிக்ஸாக்கா அப்படிலாம் போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன முதல் விஷயம் அதுதான். ஸோ அதாவது நம்மக்கிட்ட பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ஏற்றணும் அப்படின்னா தான் சண்டை போட்டு வின் பண்ண முடியும். அந்த பவர் ஏற்றுறதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டி வரும். மிஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு சான்ஸை வச்சு நம்ம ஸ்டார்டிங் லெவலில் இருப்பாங்க இல்லையா ஒரு சில சிப்பாய்ஸ், ஸோ அவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடித்து தோச்சிட்டோம் அப்படின்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ஆக்சுவலாக நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக வந்து சொல்கிறேன். நம்மக்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்டில் ஒரு பாயிண்ட் இருக்கிற ஒரு வீரரை நம்ம அடித்து தம்சம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 பாயிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா 3 பாயிண்ட் இருக்கிறவரை போய் நம்ம அடித்தோம் அப்படின்னா நம்மளோட தொப்பை கலன்றோம். அதனால் நம்மளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1, 2 அப்படி இருக்கிற ஒரு சிப்பாய் அடித்தோம் அப்படின்னா நமக்கு அவரோட பாயிண்ட் சேர்ந்து ஒரு 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஏறிட்டே போகுங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து 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 முன்னாடி போனோம். ஸோ முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா பின்னாடி வர முடியாத அப்புறம் அப்படின்லாம் கிடையாதுங்க, பின்னாடி வந்துக்கலாம். ஸோ பேக்கில் வந்துட்டு திரும்ப ரிட்டன் அப்படி சைடாக்கில் கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து போக முடியும். இந்த இவெண்ட்டை ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு ஒரு சில மிஷின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு 5-6 மிஷின் தான் இருக்குது அப்படின்றனால, ஸோ அந்த 5-6 மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணி அது மூலமாக வர டோக்கன்ஸ் வச்சு தான் நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனால தான் ரொம்ப நாள் நடக்குது. இந்த ஈவெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 10 டேஸ்க்கு மேலேயே ஆகும், ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஒரே நாளில் முடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு நாள் நீங்கள் தப்பாக மூவ் பண்ணிருக்கலாம், அடுத்த நாள் சரியாக மூவ் பண்ணுவீங்க, திரும்ப அடுத்த நாள் தப்பாக மூவ் பண்ணலாம். அதனால் ஒரு 10 டேஸ் பொறுமையாக அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிதானமாக ப்ளே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதோட கான்செப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக அந்த ஒரு தலைவர் இருக்கார் இல்லையா நம்ம ராவணன், ஸோ ராவணன் அடிச்சிட்டோம் அப்படின்னா மேட்ரு க்ளோஸ், ஓகேவா? ஸோ இந்த ஒரு பண்டில் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த பண்டில் கிடைக்கும், ப்ளூ கலர் கை இருக்கு இல்லையா அந்த பண்டில்லாம் கிடைக்கும், ராவன் பண்டில் கிடைக்காது, ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டோட சிம்பிளான கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள், புரியல அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கான இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சந்திக்கிறேன். ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பை.